பேபி, எப்போ பேபி ஹனிமூன் போகிறது? போகலாம்டா. எப்போ? ஒரு நாள் போகலாம். அதான் எப்போ? கல்யாணம் ஆகி 2 மந்த்ஸ் ஆச்சுப்பா. இந்த 2 மாதமாக இப்போ போகலாம் அப்போ போகலான்னு சொல்கிறேன், ஆனால் கடைசி வரைக்கும் போக மாட்டோம். இந்த மாதமாச்சும் போகலாண்டி. ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக போகுதுடா. இந்த டைமில் ஆஃபீஸில் லீவ் கேட்டால் தரமாட்டாங்க. உன்னை யார் ஆஃபீஸில் லீவ் கேட்க சொன்னா? லீவ் போட்டுரு. எந்த ஆஃபீஸ்லேயும் லீவ் கேட்டணும் கொடுத்துருக்கான். நம்ம தான் எடுத்துக்கணும். நமது லீவ் நமது உரிமை. நீ வேற லே ஆஃப் கொடுக்க யார் மாட்டுவான்னு என் மேனேஜர் கண்ணில் கேமரா வச்சு சுற்றிட்டுருக்கான். இந்த டைமில் மட்டும் நான் லீவ் எடுத்தால் மெய்தான் காலி. இதை ஒரு காரணமாக வச்சு எனக்கு லே ஆஃப் கொடுத்தாலும் கொடுத்துருவான். இதுக்கு தான் என்ன மாதிரி ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்கிறது. எதுக்காகவும் எவங்கிட்டையும் போய் நின்று லீவ் கேட்க தேவையில்லை. நம்ம தான் ராஜா. ஏன் பேபி, எல்லா ஆஃபீஸ்லேயும் இப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரணுண்டி? நியூலி மேரீட் கப்பிள்ஸ்க்கு 1 மந்த் லீவ் வித்தவுட் லாஸ் ஆஃப் பே வித் 1 அப்ராட் டிக்கெட் ஃபார் ஹனிமூன். கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ரியாலிட்டியில் நடப்போ பேபி. அப்போ கடைசி வரைக்கும் நம்ம ஹனிமூனே போக முடியாது போல. தா இந்த 10 ரூமுக்குள்ளேயே நம்ம ஹனிமூனை வச்சுக்கணும். தலையெழுத்து. ஏ சாருக்கு ரொமான்ஸ் பண்ணி இந்த 10 ரூம் பத்தாதா? 10 ரூம் போதும், ஆனால் அட்மாஸ்பியர்லாம் நல்லா இல்லையாடி. ஹனிமூன்லாம் இந்த மால்தீவ்ஸ், இத்தாலி, ஃப்ரான்ஸ், அட்லீஸ்ட் ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனாதான் நல்லாயிருக்கும். எனக்கும் இந்த மாதிரி ட்ரீம்லாம் காலேஜ் படிக்கும் போது இருந்துச்சு தான். இது நமக்குன்னு இல்லை பேபி, இங்கே உள்ள எல்லாருக்கும் அவங்கவுங்க ஹனிமூனை அப்படி இப்படி செலிப்ரேட் பண்ண ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஒரு சில பேரால் தான் நிறைவேற்றிக்க முடியும். மீதி பேருக்கு இதோ நம்ம நிலமை தான். சரி விட, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக இதுக்காக லீவ் கேட்டு நான் வாங்கிடுறேன். ஓகே, 1 மந்த் இருக்குடி இன்னும். சரி ஓகே, நம்ம வேணால் இப்படி பண்ணுவோமா? நெக்ஸ்ட் மந்த் ஹனிமூனுக்கு இப்போ ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாமா? நீ இந்த 1 மந்த்தை பார்த்த ட்ரையலே போதும். ஓகே, ஓகே.